ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வந்திருக்கும் இன்றைக்கு உண்டான தரிசன நேர விவரங்களும், இன்றைக்கி கல நிலவரங்கள் எப்படி இருக்குது, முக்கிய அறிவிப்பு ஒன்று இருக்குது. அந்த முக்கிய அறிவிப்பு தான் நான் தம்ப்ளைனாகவே வச்சுருக்கேன். அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னடா முக்கிய அறிவிப்புன்னு கேட்பீங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ஈவோ அவர்கள் அவங்களோட டீமோடு சேர்ந்து போய் திருமலையில் இருக்க, சாரி, திருப்பதி டு திருமலை போகும் வழியில் உள்ள காளி கோபுரம், அலிப்பிரி நடைபாதையில் உள்ள காளி கோபுரத்துக்கிட்டையும், பூதேவி காம்ப்ளெக்ஸும், அது காளி கோபுரம் தான் எக்ஸாக்டாக, காளி கோபுரத்துக்கிட்ட போயிட்டு எப்படி திவ்ய தர்ஷன் டிக்கெட் தரலாம், என்ன மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி ஒரு சர்வலன்ஸை எடுத்திருக்காங்க. இப்போ என்ன நமக்கு தகவல் கிடைக்குதுன்னா, மீண்டும் திவ்ய தரிசன டிக்கெட் அலிப்பிரி நடைபாதையில் பக்தர்களுக்கு தர வாய்ப்பு. அப்படி தந்தாங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ரீவாரி மெட்டில் தனியாக ஒரு 3000 டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இதுலேயும் ஒரு 10,000 டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 13,000 டிக்கெட் திவ்ய தர்ஷன டிக்கெட்டாக ஆகிடும். இந்த பக்கம் இலவச தர்ஷன் டிக்கெட் 12,000-14,000 பேர் கொடுக்கும்போது கூடுதலாக ஒரு 10,000 பக்தர்கள் பயன்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக அமையும்ன்ற மாதிரி நான் நம்புகிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு அலிப்பிரி நடைபாதையில் காளி கூப்பிட்டு டிக்கெட் கொடுத்தாங்க. அங்கே கூட இடம் பிரச்சனை இருந்த காரணத்தினால அந்த டிக்கெட் கவுண்டரை தூக்கின்னு போய் பூதேவி காம்ப்ளெக்ஸில் போட்டு பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு காளி கோபுரத்தை ஸ்கேன் வச்சுனா தான் நீங்கள் தரிசனத்துக்கு அனுமதின்ற மாதிரி கொண்டாங்க. இப்போ ஸ்ரீவாரி மெட்டில் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு 2,000 படியில் ஸ்கேன் வச்சால் தரிசனத்துக்கு அனுமதின்ற மாதிரி இதுலேயும் இந்த நடைமுறை கொண்டு வந்தாங்க. அப்படியே கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த அறிவிப்பு எப்போ தர தொடங்குறாங்க, எவ்வளோ டிக்கெட் தர தொடங்குறாங்கன்ற அறிவிப்பு மிக மிக விரைவில் வர வாய்ப்புகள் இருக்குன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிடுறேன். இப்போதைக்கு என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே லைவாக போய் செக் பண்ணியிருக்காங்க. ஒன்று அப்டேட் கிடைக்குமோ அதை பற்றி உங்களுக்கு தரேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி அடுத்தபடியாக திருப்பதியில் வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. திருப்பதிக்கு ட்ரெயினில் வர்றவங்க வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசத்துலையும், திருப்பதிக்கு பஸ்ஸில் வர்றவங்க வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்ரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் காலை 2 மணிக்கு டிக்கெட் வழங்கப்பட்டது. இன்றைக்கி என்னமோ தெரியல, டிக்கெட்டோட எண்ணிக்கை கணிசமாக குறைச்சிட்டாங்க. இன்றைக்கே தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு 14,000 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 4,000 டிக்கெட்டும், மொத்தமாகவே 18,000 டிக்கெட் தான் பக்தர்களுக்கு இன்று காலை வழங்கப்பட்டது. அதில் 2:45 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்கு 10,024 டிக்கெட் அவைலபிளிட்டி இருந்துச்சு. நாளை தரிசனம் செய்வதற்கு 3,985 டிக்கெட் அவைலபிளிட்டி இருந்துச்சு. மொத்தமாக 14,009 டிக்கெட் அவைலபிளிட்டி இருந்துச்சு. காலை 4:25 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்கு 13,305 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்கு 3,939 டிக்கெட்டும், மொத்தமாக 5,242 டிக்கெட் அவைலபிளிட்டி இருந்துச்சு. இன்றைக்கு காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 14,000 இலவச தரிசன டிக்கெட் இன்றைய தரிசனம் செய்வதற்கு காலை 5:12 மொத்தமாக காலியாகிவிட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செய்ய விருப்பப்படுறேன். காலை 6 மணி நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 1,183 டிக்கெட் அவைலபிளிட்டி இருந்துச்சு. காலை 6:55 இன்னைக்கு நாளை காலை தரிசனம் பார்க்கறதுக்கு கொடுக்க தொடங்கிய 4,000 டிக்கெட்டும் மொத்தமாக காலியாகிவிட்டது. காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 18,000 டிக்கெட்டும் காலை 6:55 மொத்த டிக்கெட்டும் காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரி மெட்டில் காலை 6 மணிக்கு திவ்ய தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. ஸ்ரீவாரி மெட்டில் என்ட்ரியில் டிக்கெட் வாங்கிட்டு 2,000 படிக்கெட்டில் ஸ்கேன் வச்சுட்டு போனால் தரிசனத்துக்கு அனுமதி. இன்றே தரிசனம் பார்க்கறதுக்காக ஒரு 3,000 டிக்கெட் காலை 6 மணிக்கு வழங்கப்பட்டது. காலை 7:22 நிலவரப்படி 1,895 டிக்கெட்டும், காலை 8:20 நிலவரப்படி 1,316 டிக்கெட்டும், காலை 9 மணி நிலவரப்படி 967 டிக்கெட்டும், காலை 10:20 நிலவரப்படி டிக்கெட் முடிஞ்சிருச்சுன்ற தகவல் நமக்கு கிடச்சி, எத்தனை மணிக்கு முடிஞ்சதில்ல, 10:20 முடிஞ்சிருச்சு என்ற தகவல் தான் நமக்கு கிடச்சி, எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆச்சுன்ற எக்ஸாக்ட் டைம் டீட்டெயில் நமக்கு தெரியல என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட பதிவு செய்ய விருப்பப்படுறேன். நாளைக்கு வேலைக்கிழமைன்றதுனால வேலைக்கிழமையோட எண்ணிக்கை டிக்கெட் வெறும்
7000மா தான் இருக்கும், 6000 முதல் 9000த்துக்குள்ள தான் இலவச தரிசன டிக்கெட்டே கொடுப்பாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் தரமாட்டாங்க, அதனால் 2 மணிக்கு கவுண்டர் தான், 4 மணிக்கே காலி ஆகிடும். அதனால் நாளைக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு உண்டான நேரமும் மிக அதிகமாக இருக்கும். வருகின்ற பக்தர்கள் எப்பொழுதும் வேளக்கிழமை வர வேண்டாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். அதே மாதிரி நேற்று சாமி தர்ஷன் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. 27/8/2024 அன்று 71,153 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க, அளவான எண்ணிக்கை இது. 25,863 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 4,32,00,000 உண்டியல் காணிக்கும், 14 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும், 8 முதல் 12 மணி நேரம் வரை தரிசனம் பார்க்க ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனப்படி 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1.5 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்களுக்கு 3 முதல் 5.5 மணி நேரம் வரையும், டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரையும், ஏடிசி சர்க்கிள் வழியாக பக்தர்களுக்கு இன்று டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு அனுமதிக்கிறாங்க. அதாவது 300 ரூபாய் டிக்கெட்டாக இருக்கட்டும், இலவச தரிசன டிக்கெட்டாக இருக்கட்டும், எந்த டிக்கெட் இருந்தாலுமே நீங்கள் என்ன டைம்ன்றதெல்லாம் இப்போ பார்க்குறது கிடையாது. தரிசன டிக்கெட் இந்த டேட்டில் வச்சுருக்கீங்களா, அவங்கள அலோவ் பண்ணுறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். அதே மாதிரி திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸில் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் கொடுக்குறாங்க என்ற விஷயத்தை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கே உண்டான கோட்டான்னு பார்த்தோம்னா, தினசரியுமே திருமலை திருப்பதி கோயிலுடைய திருமலை ரூம் புக்கிங் 2000 ரூம்கள் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். அதாவது 2000 ரூம் டெய்லியுமே பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது 100 ரூபாய் 50 ரூபாய் ரூமில், 1000 ரூபாய் ரூம்லேயும், 1500 ரூபாய் ரூம்லேயும் 100 ரூம் டெய்லியும் கொடுக்குறாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். நமக்கு 9/32 நிலவரப்படி இன்றைக்கி 2000 ரூம்கள் 50 ரூம்களும் 100 ரூம்கள் கொடுத்தாங்க. 1962 ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதாகவும், 30 ரூம் அவைலபிள் இருந்த தகவல் கிடச்சிது. அதே மாதிரி 1500 ரூமும் 1000 ரூமும் மொத்தம் 100 ரூம் கொடுத்தாங்க. 62 ரூம் அலைக்கேட்டானதும், 38 ரூம் அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயத்தும் நமக்கு கிடச்சிது. ரூம் புக்கிங் தற்பொழுது கொடுக்குறாங்களான்ற ஸ்டேட்டஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு வச்சுக்க விருப்பப்படுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, திருமலையில் லட்டு பக்தர்களுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லட்டு இங்கே விற்பது இல்லைன்ற மாதிரி ஒரு போர்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெகுலராக பக்தர்கள் வாங்கிறதுக்கு ஒரு கவுண்டர் மாதிரியும், டிக்கெட் வாங்கி கவுண்டர் வாங்க மாதிரியும், கேஷ் லட்டு தனியாக கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் ட்ரையல் பேசஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்த வித சாத்தியம் தரல, ட்ரையல் பேசஸாக பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் நடைமுறையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும், கூடுதல் யுவாதையும் பார்வையிட்டார் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அதுபோக பக்தர்கள் நம்மளிடம் சில சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அந்த சந்தேகங்களை நம்ம ரீப்ளே பண்ணலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவிட விருப்பப்படுறேன். பக்தர்கள் தொடர்ந்து சந்தேகங்கள் கேளுங்க, நான் தொடர்ந்து ரீப்ளே பண்ணுறேன். அண்ணா, ஆஃப்லைனில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் அவர்களை துணை மனைவியாக கூட்டுகிட்டு போகலாமா? ஆஃப்லைனில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டே தரது இல்லைங்கன்னா, ஆஃப்லைனில் போகிற முறைன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டு திருமலையில் இருக்க பயோமெட்ரிக் கேட்டுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னால் நடக்க முடியாது, எல்லாரும் நிற்க முடியாது சொல்லி நீங்கள் 2 பேருமே வேணாம் போகலாமே கோசம். மற்றபடி உங்கள் ஒய்ஃபுக்கு 56 வயசு ஆகுதுன்றீங்க, அவங்கள மேக்ஸிமம் அந்த மாதிரி அலோவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், ஹெல்த் இஷ்யூஸ் எதனா இருந்தால் அலோவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு. நான் 56 வயசுன்றதுனால கூடுதலாக 65 வயசு தான் சீனியர் சிட்டிசனில் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கிங்கண்ணே. ப்ரோ, நான் ஸ்டீவாரி மெட்ரி வழியாக காலைல 6 to 7 மார்னிங் நான் போயிடுவேன், டிக்கெட் இருக்குமா ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்கள், இல்லை வேற என்ன பிளேஸ் போகலாமா? ஸ்டீவாரி மெட்ரிலேயே காலைல 6 மணி தான் டிக்கெட் தருவாங்கண்ணே, 9 மணி வரைக்கும் கண்டிப்பாக டெய்லி டிக்கெட் இருக்குண்ணே. ஸ்டீவாரி மெட்ரி உங்களுக்கு பெஸ்ட்டான பிளேஸ்ண்ணே. தம்பி, நாங்கள் திருமலையில் ஒரு நாள் ஸ்டே பண்ண ரூம் புக்கிங் முடிஞ்சால் மறுநாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? திருமலை ரூம் புக்கிங், டிடிடியோட ரூம் புக்கிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் மடங்கள் மண்டபங்கள் எடுத்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திரும்பவும் இன்னொருத்தங்க இப்போ உங்கள் முதல் நாள் உங்கள் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் ரூம் புக்கிங் வாங்கிட்டீங்கன்னா, உன்னோட சன்னு ஆதார் கார்டு அந்த மாதிரி வச்சு நீங்கள் வேறு ரூம் வேணால் மாற்றிக்கலாம். அதே ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உண்டு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அண்ணா, நாங்கள் நவம்பர் 22 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ரூம் புக்கிங்கை பற்றி சொல்லுங்கள். ரூம் புக்கிங் ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்னா திருமலையில் டெய்லி 2000 ரூம் புக்கிங் சிஆர் ஆஃபீஸில் காலைல 5 மணிக்கு கொடுக்குறாங்கன்னு, கியூ லைனில் இருந்து உங்கள் ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலான்னு. அலிபிரி டிக்கெட் கிடைத்தால் நல்லா தான் இருக்கும். ஆமாண்ணா, அலிபிரி டிக்கெட் கொடுக்கறதுக்கு உண்டான வேலைகளை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஈடுபடுறாங்க. தொடர்ந்து அலிபிரி நடைபெற டிக்கெட் கொடுக்கணும் பக்தருடைய கோரிக்கை தேவஸ்தானம் காதலப்பட்டதுனால தான் இந்த நடைமுறையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன்.
திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அதிகாரிகள் பதவி ஏற்ற பின்பு ஜூன் 16ஆம் தேதி முதல் கொண்டு அனைத்து விஷயங்களும், அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இலவசம் ஃபோன் வந்து குடோனில், மில்க் கொடுக்குறாங்க, ஃபுட்டு கொடுக்குறாங்க, அன்னப்பிரசாதம் டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் சார்பாக செய்கிறாங்க, பக்தர்களுக்கு இலவச தர்ஷன் டிக்கெட் கொடுக்குற டைம் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு பக்தர்களுக்கான நிறைய வசதிகளை ஏற்பாடு பண்ணுறாங்க, மீண்டும் இன்னும் பல பல வசதிகள் ஏற்பாடு பண்ணுவாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம டெலகிராம் சேனல்லையும் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் கொடுப்போம், நசநசன் போட மாட்டோம், எது முக்கியமோ அதை மட்டும் தான் நம்ம சேனலில் போடுவோம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். உங்களுக்கு வேற என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க என்ற கோரிக்கை அந்த நேரத்தில் உங்ககிட்ட முன்வைக்க விருப்பப்படுறேன். வாழ்க வளமுடன்.